ஓகேம்மா ஓகேம்மா ஓகேம்மா, அங்கே வாங்கிடலாம். நீ சொன்ன மாதிரி அப்படியே கட்டிடலாம். நான் இப்போ கொஞ்சம் ஒர்க்ல இருக்கேன், அப்புறமா கூப்பிடவா? நான் புது மாப்பிள்ள, செழிப்பா இருப்பேன்னு பார்த்தா சலிப்பா இருக்க. வீட்டுல ஒரே டார்ச்சர்ரா. வீடு நோண்டினா ஒரு ஜோக்கு ஞாபகத்துக்கு வருது. ஒருத்த என்ன பண்ணான், கஷ்டப்பட்டு பெரிய வீடு கட்டினான். வீட கட்டிட்டு கிரக பிரவேசம் அன்னைக்கு வீட்டை சுத்தி ஸ்ப்ரேவா அடிச்சான். ஏன் ஏண்டா? ஏன்னா அது வேர்வை சிந்தி கட்டின வீடு. டேய், என்னடா சிரிக்க கூட மாட்ற? அதை ஏண்டா கேக்குற? கல்யாணம் பண்ணி தெரியாதனமா ஹனிமூனுக்கு சிங்கப்பூர் கூட்டிட்டு போனேன். போயிட்டு வந்த உடனே அங்க இருக்கிற மாதிரி வீடு வேணுமா, ஸ்விம்மிங் பூல் வேணுமா, பார்க் வேணுமா? ஏண்டா இதுக்காக நான் சிங்கப்பூர்ல ஏடா போய் செட்டில் ஆக முடியும்? இது உங்க வீட்டுல மட்டும் இல்ல, எல்லா வீட்லயும் இந்த பிரச்சனை இருக்கு. வசதியா வீடு கட்டணும், ஹைடெக்கா இருக்கணும், சிங்கப்பூர்ல இருக்கிற மாதிரியே வீடு கட்டி சந்தோஷமா வாழணும்னு எல்லாருக்கும் ஆசை இருக்குடா. அந்த ஆசையை நிறைவேற்றதுக்காக தான் மணிவே சிட்டி டெவலப்பர்ஸ் இருக்காங்க. புரியலையே. ஆமா மச்சி, நம்ம தாராபுரம் சிட்டிலேயே மணிவே சிட்டி டெவலப்பர்ஸ் சிங்கப்பூர்ல இருக்கிற மாதிரி அனைத்து வசதிகளும் கொண்ட சிங்கப்பூர் சிட்டின்னு ஒரு நகரையே உருவாக்கி இருக்காங்க. அந்த நகர்ல நீ எதிர்பார்க்கிற எல்லா வசதியுமே இருக்கு, ஹைடெக்கான வீடுகள் இருக்கு மச்சி. மச்சான், இன்னைக்கு தான்டா உன் பழைய ஜோக்கெல்லாம் தள்ளி வச்சுட்டு புதுசா ஒரு ஐடியா கொடுத்துருக்கேன். தேங்க்யூ மச்சான். மணிவே சிட்டி டெவலப்பர்ஸ், தாராபுரம்.